கதைகள் சூழ் உலகு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் பாகம் 4. தொடர்ந்து கதை கேளுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பொன்னியின் செல்வன் பாகம் 4, அத்தியாயம் 45. நீ என் சகோதரி. நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்துக்கு பக்கத்தில் இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தாங்க. பக்கத்தில் வர்ற வரைக்கும் இளவரசர் வந்து வந்தியத்தேவனை பார்த்துக்கிட்டே வந்தார். கிட்ட வந்ததுக்கப்புறமா நந்தினியை ஏறிட்டு பார்த்தாரு. அவளோட ஒரு கன்னத்துலேயும் ஒரு தோள்லேயும் செவந்த கோடு மாதிரி காயங்கள்லேருந்து இரத்த கசியிறதை பார்த்தார். ஐயோ, உங்களை அந்த பாழா போன புலி காயப்படுத்திருச்சா என்ன? ஆமாம் ஐயா, ஆனால் அந்த புலி என்னோட உடம்பைத்தான் காயப்படுத்துச்சு, நெஞ்சிலையெல்லாம் காயம் உண்டாக்கலை அப்படின்னா. இந்த வார்த்தைகள் அப்படியே கரிகாலரோட நெஞ்சில் பாஞ்சிச்சு. அவர் மேலே எதுவும் சொல்கிறதுக்கு முன்னால் மணிமேகலை வந்து வேகமாக நந்தினியோட பக்கத்தில் பதட்டத்தோடு போய், ஆமாம் அக்கா, நல்லா கீறி விட்டுருக்கே, நல்ல விலையை அஞ்சனை கொண்டு வந்திருக்கேன், வாங்க போட்டு விடுறேன், உடனே போட்டால் காயம் சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னா. தங்காய், இந்த மாதிரி காயங்கள்லாம் எனக்கு சர்வசாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கு. நெஞ்சில் படுற காயத்தை ஆத்துறதுக்கு ஏதாவது அஞ்சனை இருக்கா சொல்லு. ஓ, இருக்கு அக்கா, அதுவும் இருக்கு அப்படின்னு மணிமேகலை சொல்லிட்டு நந்தினியை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு பழிங்கு மண்டபத்துக்கு போனான். இளவரசரும் வந்தியத்தேவனும் கொஞ்சம் பின்னால் போய் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு விசாலமான மாமரத்துக்கு அடியில் ஒரு சலவைக்கல் மேடையில் உட்காந்துக்கிட்டாங்க. ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து போகிறோமோ அவ்வளவு நல்லது. ரொம்ப நேரம் தங்குனா கந்தமாறனும் அவனோட அப்பாவும் ஏதாவது தப்பாக நினச்சிக்கலாம் அப்படின்னா வந்தியத்தேவன். யார் வேணாலும் தப்பாக நினச்சிக்கட்டும், நம்ம தலையை வாங்கிடுவாங்களா என்ன? இந்த பெண்கள் நம்மளை பற்றி தப்பாக நினைக்காம இருந்தாலே போதும், அவங்க வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள்லாம் அணிஞ்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. நந்தினியோட கன்னத்துலேயும் தோள்லையும் இரத்த காயம் தெரியாத மாதிரி அஞ்சனம் தடவி இருந்துச்சு. உங்ககிட்ட விடை வாங்கிக்கிட்டு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாரு கரிகாலர். நல்லா இருக்கே, உச்சி வேலைக்கு மேலே ஆயிடுச்சு, எங்களோட இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டா அப்படின்னா பழுவூர் ராணி. சரி, ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கோம், உங்களோட காயத்துக்கு அஞ்சனம் தடவி இருக்கா மணிமேகலை? நெஞ்சோட காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்குன்னு சொன்னால, அது என்ன அஞ்சனம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கோம். ஏன், அவளை கேட்காமலேயே அதை ஊகிச்சு சொல்ல பார்க்கலாமே அப்படின்னா நந்தினி. ஒருவேளை காலப்போக்குனால் ஏற்படுற மறதியை பற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னாரு கரிகாலர். அதுவா இருக்க முடியாது, காலப்போக்குனால மாறாத நெஞ்சு புண்ணும் இருக்குல்ல. பெண்களோட விஷயத்துல நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனை இருக்கு, அதுதான் கண்ணீர் அப்படின்னா வந்தியத்தேவன். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும்னு வல்லத்து இளவரசர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் சொல்றது சரியில்லை. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டுட்டா கண்ணீர் விடுற சக்தியே போயிடுது, அதுக்கப்புறம் எப்படி அதை அஞ்சனமாக பயன்படும்? சரி, நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னதும் சரியில்லைன்னா நீங்கள் உங்களோட ஊகத்தை சொல்லுங்க. அதுக்கென்ன சொல்கிறேன், தங்காய், நீ சொல்கிற அஞ்சனம் செவி மூலமாக நெஞ்சுக்கு போகிறது தானே? யாழ், குழல், இனிய குரல், இதில் வர்ற இன்னிசையத்தான நெஞ்சோட காயத்துக்கு அஞ்சனம்னு சொல்கிற அப்படின்னா நந்தினி. ஆமாம் அக்கா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்குற ஆச்சரியமாக மணிமேகலை. நான் தான் மந்திரக்காரி அப்படின்னு சொல்லியிருக்கனே, மற்றவங்க மனசில் இருக்கிறத அறிகிற சக்தி எனக்கு இருக்கு. ஐயா, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னிசையோட அந்த அபூர்வ சக்தியை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நந்தினி கேட்டா. ஆமாம் ஆமாம், அதை ஊகிக்க முடியாமல் போனது எங்கள் தப்புங்கிறத நான் ஒத்துக்கிறேன். மணிமேகலை வந்து இசைக்கலையில் தேர்ந்தவள், நல்ல யாழ் வாசிப்பா அப்படின்லாம் கந்தமாறன் சொல்லியிருக்கிறது ஞாபகம் வருது அப்படின்னாரு கரிகாலர்.
அப்பா, தமையன்னா இப்படிலாம் இருக்கணும். தங்கையோட புகழை யாருக்கிட்டையாவது சொல்லாத நாளெல்லாம் கடம்பூர் இளவரசருக்கு பெறவாத நாள் போல. மணிமேகலையோட இசை திறன் பற்றி அவர் சொன்னது உண்மைதான். மணிமேகலை யாழ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கா. கான வித்தையோட மகிமை தெரியாத என்னை மட்டும் வச்சுக்கிட்டு பாட வேண்டிய நிர்பந்தம் நல்ல வேலையா அவளுக்கு இல்லை. ஐயா, பேதை பெண்கள் எங்களை புலிக்கு உணவாகாமல் காப்பாத்தினீங்க, அதுக்கு நன்றி செலுத்த வேணாமா? மணிமேகலையோட இசை அமுதையும் அருந்திட்டு தான் போகணும் அப்படின்னு மறுபடியும் வற்புறுத்துறா நந்தினி. வந்தியத்தேவன் வந்து அதுக்கு இணங்க வேணாம், சரின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு இளவரசருக்கு வந்து சமிக்ஞை பண்ணுறான். கவனிக்கவே இல்லை அவரு. இளவரசிகளின் சித்தம் எங்கள் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். மணிமேகலை, உன்னோட மனோரதம் நிறைவேறிடுச்சு, சமையல் ஆயிடுச்சான்னு போய் பாரு, இல்லைனா துரிதப்படுத்து அப்படின்னு அனுப்பிவிட்டா நந்தினி. மணிமேகலை உடனே எழுந்து சமையல் நடக்கிற இடத்த நோக்கி போனான். அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் எழுந்து நின்று சுற்றி சுற்றி பார்த்தான். நந்தினி இதை கவனிச்சுட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் மற்றவங்க மனசில் இருக்கிற எண்ணத்தை அறியிற சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதை இப்போ பரிச்சை பண்ணி பார்க்க போகிறேன். வல்லத்து இளவரசர் மனசில் இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லட்டுமா? கரிகாலர் சிரிச்சுக்கிட்டே, சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னாரு. இந்த புலியை கொன்று இந்த பெண்களை காப்பாற்றுனது ரொம்ப தப்பு அப்படின்னு பச்சாதாபப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அந்த புலியோட வகுத்துக்குள்ளே போயிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. கரிகாலர் வந்து மேலும் சிரிச்சுக்கிட்டே, நண்பா, நீ அப்படி நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்டார். இல்லை ஐயா, அப்படி நினைக்கல. ஆனால் புலியை பற்றியோ இவங்கள பற்றியோ நினச்சது உண்மைதான். இவங்கக்கிட்ட அகப்பட்டுக்கிட்ட புலி எப்படி உயிரோட தப்பிச்சிச்சுன்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி உளர்ற? புலி தப்பி பிழைச்சிருச்சா? மறுபடியுமா? செத்த புலியோட உடம்பு தண்ணியில் மிதஞ்சிச்சே, அது எங்கே அப்படின்னு இளவரசர் எந்திரிச்சு நின்று கேட்டார். அதோ பாருங்க அப்படின்னு காட்டினான் வந்தியத்தேவன். அவங்க இருந்த இடத்துலருந்து கூப்பிடு தூரத்தில் மரக்கிளைகள் இடையில் தண்ணி கரை தெரிஞ்சது. அங்கே இளவரசிகள் வந்த படகு வந்து கட்டி போட்டிருந்தாங்க. அந்த படகோட முனையை வந்து முன்னங்காலில் பற்றிக்கிட்டு சிறுத்தை வந்து படகுல ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹா, இந்த புலியோட உயிர் ரொம்ப கெட்டி அப்படின்னாரு. ஐயா வாங்க, போய் அதை கொண்டுட்டு வரலாம். காயம்பட்ட புலியை வந்து உயிரோடு விடுறது ரொம்ப தப்பு அப்படின்னா வல்லவரையன். வானர் குலத்து வீரரே, நீங்கள் ரெண்டு வீரர்கள் ஒரு காயம்பட்ட புலிக்காக ஏன் சிரமப்படணும்? மணிமேகலையை கூப்பிடுறேன், அவள் கையில் இருக்கிற சின்ன கத்தினால் புலியை கொண்டுட்டு வருவா அப்படின்னா நந்தினி. பாத்தியா நண்பா, பழுவூர் ராணி நம்ம வீர தீரத்தை வச்சு அவ்வளவு பெரும் மதிப்பு வச்சுருக்காங்க. நானும் வரணுமா இல்லை நீ மட்டும் போயிட்டு வரையா அப்படின்னாரு கரிகாலர். இல்லை, மணிமேகலையை அனுப்பலாமா அப்படின்னா நந்தினி. மணிமேகலையை அனுப்பலாம், ஆனால் அந்த பெண் ஒருவேளை காயம்பட்ட புலிக்கும் அஞ்சனன் தடவி பிழைக்க வச்சுட்டு வந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு முணுமுணுத்தான் வந்தியத்தேவன். என்ன யோசிக்கிற அப்படின்னாரு இளவரசர். இல்லை, காயம்பட்ட புலியோட தலையை வெட்டிக்கிட்டு வந்து பழுவூர் அரசையோட காலில் சமர்ப்பிக்கலாமான்னு யோசிக்கிறேன், அப்போவாது அவர் திருப்தி அடைகிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் விடு 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 நடந்து போயிட்டான். அந்த மூடன் சொன்னதை கேட்டிங்களா? காயம்பட்ட புலியோட தலையை வெட்ட ரொம்ப வீரம் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கரிகாலன் வந்து அப்படி சிரிக்க ஆரம்பித்தவர் நந்தினியோட முகத்தை பார்த்துட்டு அப்படி பாதியில் சிரிப்பை நிப்பாட்டுறாரு. அதை பற்றி நீங்கள அபிப்பிராயம் சொல்லணும் அப்படின்னா நந்தினி. கரிகாலரோட தேகமெல்லாம் அப்படியே சிலுத்துச்சு, குரல் அப்படியே தழதளத்துருச்சு. தழதளத்த குரலில் சொல்கிறாரு, தேவி நந்தினி, கந்தமாறன் கிட்ட நான் ஓலை கொடுத்து அனுப்புனேன், அதனால தான் இங்கே வந்தேன், இல்லைனா வந்திருக்க மாட்டேன். என்னோட வேண்டுகோளுக்கு இத்தனை காலம் கழிச்சாவது மதிப்பு கொடுத்தேங்களே, ரொம்ப வந்தனம். சென்று போனது எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு நினச்சேன், அதனால தான் ஓலை கொடுத்து அனுப்புன அப்படின்னு நினச்சேன். சென்றதையெல்லாம் மறக்க முடியுமா ஐயா? நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மறக்க முடியாது தான், என்னாலேயும் மறக்க முடியலை நந்தினி. நீ கண்ணீரும் கண்ணுமா நின்று என்கிட்ட ஒரு வரம் கேட்ட, அதை நான் கொடுக்கல. அந்த சமயம் ஏதோ வெறியோடு இருந்தேன், அதெல்லாம் நான் இன்னும் மறக்கலை தான். ஆனால் எதுக்காக நீ ஓலை கொடுத்து அனுப்புன? எதுக்காக என்னை இந்த இடம் வர சொன்ன? ஐயா, தஞ்சாவூருக்கு நீங்கள் 3 வருஷமாக வரலை,
நோய்வாய்ப்பட்டிருக்கிற உங்கள் தந்தையை பார்க்க கூட நீங்கள் வரலை. அவர் எனக்கு மட்டும் தந்தை இல்லை நந்தினி. ஆமாம், இளைய பிராட்டிக்கும் தந்தை தான், பொன்னியின் செல்வருக்கும் தந்தை தான். ஆனாலும் உங்களை பார்க்காதது தானே அவருக்கு பெரிய குறையாக இருக்குது. நீங்கள் தஞ்சாவூருக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு யாரோ போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் என்ன பார்க்குறதே இல்லை. ஐயா, எனக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தீங்கள்லாம் போதாதா? இந்த பழி வேற எனக்கு வேணுமா? ஆனால் அது உண்மைதானே நந்தினி? உன் காரணமாக தான் நான் தஞ்சாவூருக்கு வர்றதே இல்லை. சரி, அப்படின்னா நான் தஞ்சையை விட்டு போயிடுறேன். நீங்கள் தஞ்சைக்கு வந்து உங்கள் தந்தையோட சிம்மாசனத்தில் அமர்ந்து மணிமகுட சூட்டிக்கிட்டு. இப்போ குறுக்கிடுறார் கரிகாலர். நந்தினி, அது ஒரு நாளும் நடவாத காரியம். எனக்கு சிம்மாசனத்தில் இப்போ ஆசை இல்லை. மதுராந்தகத்தேவன் வந்து சிங்காதனத்தில் அமர்ந்து சாம்ராஜ்யத்தோட மணிமகுடத்தை சூட்டிக்கிட்டு ராஜி ஆளட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா, மதுராந்தகரை உங்களுக்கு நல்லா தெரியும். அவரால் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நாளாவது ஆள முடியுமா? அவனால் ஆள முடியாட்டி அவனுக்கு உதவி செய்ய பழுவேட்டரையர்கள் இருக்காங்க, நீயும் இருக்கியே. ஐயா, உங்கள் விருப்பம் இப்போ எனக்கு நல்லா தெரியுது. நான் தஞ்சையிலிருந்து பழுவூர் அரண்மனையிலிருந்து போயிடுறேன். நீங்கள் தஞ்சைக்கு வந்து. இல்லை 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 இல்லை, நீ தப்பாக நினைக்கிற நந்தினி. எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. உனக்கு நான் இதுக்கு முன்னால் பண்ண குற்றம் எல்லாம் போதும். பழுவூர் அரண்மனையிலிருந்து உன்னை துரத்தின பாதகத்தையும் நான் சேர்த்து கட்டிக்கிற வேணாம். ஐயா, நம்ம ரெண்டு பேருமே தஞ்சையில் இருக்க முடியாதா? அவ்வளோ பெரிய நகரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய அவசியமே இல்லையே, அப்படி இருக்கலாமே. பார்க்கக்கூடிய அவசியம் இல்லாமல் இருக்கலாம் நந்தினி, ஆனால் மனசில் நினைக்காமல் இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீ தானே சொன்ன சென்று போனது எதையுமே மறக்க முடியாதுன்னு. உன்னோட நெஞ்சத்தில் இருக்கிற காயத்தை பற்றியும் சொன்ன. ஏன் நெஞ்சிலையும் காயம் இருக்குது, என்னாலையும் மறக்க முடியல. மறக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் மன்னிக்க முடியாதா ஐயா? நான் செஞ்ச குற்றங்களை இத்தனை காலம் கழித்ததுக்கு அப்புறமாவது மன்னிக்க முடியாதா? நந்தினி, மன்னிக்கிற மாதிரி நீ எந்த குற்றமுமே பண்ணலையே. குற்றம் செஞ்சது நான். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நான். காஞ்சியிலிருந்து புறப்பட்டப்ப கூட உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் கிளம்புனேன். ஆனால் வழியில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு செய்தி, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட நான் தகுதியே இல்லை அப்படின்னு என்னை ஆக்கிடுச்சு. ஆமாம் கோமகனே, நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுங்கிறது எந்த வகையிலுமே தகுதியே இல்லாத ஒன்று. நீங்கள் புவி ஆள்ற சக்கரவர்த்தியோட திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட ஒரு அனாதை பெண். ஐயோ இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் இல்லை. தனாதிகாரி பழுவேட்டரையர் என்னைய மனசு உவந்து இளையராணியை அங்கீகரிச்சுக்கிட்டாரு, ஆனாலும் நான் அனாதை தானே. அது மட்டும் இல்லை நந்தினி, எப்படி உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தயக்கமாக இருக்கு. இந்த பேதை பெண்கிட்ட நீங்கள் எதை வேணாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவங்க எல்லாரும் என்கிட்ட ஏதேதோ சொல்கிறதுக்கு துணிகிறாங்க, என்னை வம்புக்கு இழுத்து அவமதிக்கிறாங்க. யார் நந்தினி? இனிமே யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்னால் ஒரு கணமும் பொறுத்துக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியது தான், அவனை உடனே யமனுலகுக்கு அனுப்பிட்டு தான் நான் வேற காரியம் பார்ப்பேன். எப்போவுமே நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு கருணையோடு தான் பழகியிருக்கீங்க ஐயா. பழையார இளைய பிராட்டி கூட எனக்காக சின்ன வயசில் சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களோட சகோதரி வேற. நந்தினி, நீயும் என்னோட சகோதரி தான். இளைய பிராட்டி எப்படி என்னோட சகோதரியோ அதே மாதிரி நீயும் என்னோட சகோதரி. நான் உன்னோட சகோதரன் சொல்லிட்டாரு. கோமகனே, நான் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணதுனால நீங்கள் என்ன சகோதரியாக பாவிக்கிறீங்க. அது உங்களோட குலத்தோட பெருமைக்கு உகந்தது தான். ஆனால் சக்கரவர்த்தியோட திருக்குமாரரை
மூணு உலகமா ஆள பிறந்தவரை நான் எப்படி சகோதரரா கருத முடியும்? நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கல நந்தினி. உண்மையிலேயே நீ என்னோட சகோதரி. மூ உலகம் ஆளு சக்கரவர்த்தியோட திருக்குமாரி நீ. இதை கேட்டதுமே நந்தினி வந்து கலகலகலன்னு சிரிக்கிறா. உங்கள் சித்த குழம்பு இருக்கா இல்லை எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கா தெரியல அப்படின்னா. சித்த பிரமையும் இல்லை பைத்தியமும் இல்லை. அப்படியா? அப்படின்னா இந்த பேதையை பரிகாசம் பண்ணுறீங்களா ஐயா? என்னை பார்த்து சொல்லு நந்தினி, உண்மையாகவே என்னை பார்த்தா பரிகாசம் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுதா? ஐயா நீங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என்னை பார்த்தா சக்கரவர்த்தியோட திருக்குமாரின்னு தோணுதா? ராஜகுலத்தோட லட்சணம் என் முகத்தில் விளங்குதா என்ன? நந்தினி நீ 5 வயசு பொண்ணாக இருந்தப்போ இருந்து உன்னோட முகத்தை நான் பார்த்துருக்கேன். உன் முகத்தில் ஜொலிச்ச இணையே இல்லாத சௌந்தரியத்தை கண்டு வியந்திருக்கேன். அதுக்கு காரணம் மட்டும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. காஞ்சியிலிருந்து புறப்பட்டதுக்கப்புறம் நடுவழியில் தான் தெரிஞ்சிச்சு. சோழகுலத்தில் வாழ்க்கப்பட்டவங்களில் வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகு இருக்கிறவங்க யாருமே இல்லை. அது உலக பிரசித்தம். அவங்க என்னோட பாட்டி இன்னும் பழையாறையில் உயிரோடு இருக்காங்க. 70 வயசு ஆனதுக்கப்புறமும் அவங்க முகத்தில் இருக்கிற தெய்வீகமான அழகு கண்கள் அப்படியே கூச செய்யும். அவரோட அழகு எல்லாமே இப்போ ஓங்கிட்ட தான் தஞ்சம் புகுந்திருக்கு நந்தினி. அது என்கிட்ட இல்லை, இளைய பிராட்டிக்கிட்டே இல்லை, அருள்மொழிகிட்ட கூட இல்லை, என்னோட அப்பா மூலமாக உங்ககிட்ட தான் வந்திருக்கு. ஐயா இது என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே எனக்கு சித்த கோளாறு தான் போல, அல்லது என் காதில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன். இல்லை நந்தினி இல்லை, சித்த கோளாறு இல்லை, உன் காதில் கோளாறு இல்லை. நீ என்னோட தந்தையோட மகள், அதனால் என்னோட சகோதரி. சக்கரவர்த்தி என்னோட அன்னையை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஈழ நாட்டை சேர்ந்த ஒரு தீவில் ஒரு மாதரிசியை காதலிச்சு காந்தர்வ மனம் பண்ணிக்கிட்டாரு. அவளோட புதல்வி நீ, அதனால் என்னோட சகோதரி அப்படின்னு கரிகாலர் வந்து ஒரு ஆதுரம் ததும்புன குரலில் வந்து சொன்னார். ஆதுரம்னா ஒரு பேரவா ஆவல். இதை கேட்டுட்டு நந்தினி வந்து பெரிய திகைப்பு அடைஞ்சவ மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட முகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வந்துச்சு. ஐயா இந்த செய்தியை தானே நீங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம் நந்தினி, அது தெரிஞ்சுக்கிட்டதுமே ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்குச்சு. இந்த செய்தியை உங்களுக்கு வழியில் சொன்னது யாரு? வல்லத்து இளவரசரா? அவன்தான். ஆனால் அவனா சொல்லலை, இளைய பிராட்டி குந்தவை வந்து அவன்கிட்ட சொல்லி அனுப்புனான். ஆஹா, உங்களையும் என்னையும் பிரித்து வைக்கிறதுக்கு ஆதி நாள்லேருந்து எத்தனையோ சூழ்ச்சி செஞ்சு வந்திருக்காங்க. இன்னமும் அவங்க சூழ்ச்சிகள் எதுவுமே முடிஞ்ச பாடு இல்லை. நீ நினைக்கிறது தப்பு நந்தினி, இது சூழ்ச்சி எதுவுமே இல்லை. சின்ன வயசில் உன்னையும் என்னையும் பிரித்து வைக்கிறதுக்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செஞ்ச முயற்சிகள் எதுவுமே எனக்கு புரியாமலேயே இருந்துச்சு. அதுக்காக எனக்கு கோபமெல்லாம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய பயங்கரமான விபத்திலிருந்து நம்மளை தடுத்து காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது. ஆனால் உண்மையை அப்போவே அவங்க சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால உனக்கு பெரிய அநீதி பண்ணிட்டாங்க, எனக்கும் தீங்கு பண்ணிட்டாங்க. சரி போனதெல்லாம் போகட்டும், சென்றது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம். மறக்க முடியாட்டி கூட மன்னிச்சிடலாம். ஐயா வல்லத்து இளவரசர் வழியில் உங்களை பார்த்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா, இன்னும் ஏதாவது சொன்னாரா? கதையா? கதைன்னு ஏன் சொல்கிற நந்தினி, உனக்கு நம்பிக்கை இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டார் கரிகாலர். நீங்கள் சொன்ன செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா என்ன? சக்கரவர்த்தியோட குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைஞ்சிருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாயிருக்கிற முடியுமா? சரி வந்தியத்தேவன் சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும், இது மட்டும்தான் அவர் சொன்னாரா, வேற எதுவுமே சொல்லலையா? கரிகாலர் வந்து அப்படியே கொஞ்சம் தயங்கிட்டு, ஆமாம் இன்னொரு செய்தியும் சொன்னான்,
நீ பாண்டிய நாட்டு சதிகாரர்களோட சேர்ந்திருப்பதா சொன்னான். சோழர் குலத்தையே கருவறுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அதுக்காக பிடியில் வந்து மீன் சின்னம் இருக்கிற ஒரு கொலை வாள், அதை வந்து நீ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். கொள்ளிடக்கிற காட்டில் பள்ளிப்படைக்கு பக்கத்தில் யாரோ ஒரு சின்ன பையனை வச்சு மணிமகுடம் சூட்டுனதா சொன்னான். நந்தினி, அதையெல்லாம் நீ இனிமேல் மறந்துடு. சோழர் குலத்தோட பெருமைக்கெல்லாம் என்ன மாதிரி உரிமை இருக்கிறவ நீ. சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட புதல்வி, எங்களோட அருமை சகோதரி. உனக்கு இதுவரைக்கும் செஞ்ச அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்கிறது தான் இனிமேல் என்னோட முதல் கடமை அப்படின்னு வச்சுக்கிருவேன். ஐயா, அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா? அப்படி இருக்கிறப்ப கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள் வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருந்தீங்க? முன்னாடியே என்னை சந்திச்சு பேசுறதுக்கு எந்த முயற்சியுமே ஏன் எடுக்கலை? அதுக்கு காரணம் என் மனசில் இருக்கிற குழப்பம் நந்தினி. நம்ம புதிய உறவை வந்து என்னோட மனசில் நிலைப்படுத்திக்கிறதுக்காக எனக்கு வந்து கொஞ்சம் அவகாசம் வேண்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறதுக்கு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் முன்னாலேயும் சொல்லக்கூடிய செய்தியாக இது. அதிர்ஷ்டவசமாக ஒரு காட்டுப்பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருச்சு. இப்போ நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் வந்து பொல்லாதது தான், ஆனால் மனிதர்கள் மாதிரி அவ்வளவு கொடுமை செய்யக்கூடியதெல்லாம் கிடையாது. அது இன்றைக்கி தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படின்னா சகோதரி, சென்று போனது எல்லாத்தையும் மறக்க முடியுமா அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன, அதை நானும் ஒத்துக்கிட்டேன். மறக்க முடியாட்டியோ மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. கோமகனே, இதுக்கு முன்னால் நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகங்கள் குற்றங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன். ஒருவேளை மறக்க முடியும்னா மறந்துடுறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு செஞ்ச துரோகத்தை என்றைக்குமே என்னால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஐயோ, இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் தெரிஞ்ச எந்த துரோகமுமே உனக்கு பண்ணலையே. இன்னைக்கு சொல்கிறேன், அதோ வர்றானே அந்த தூர்த்தனை பாருங்க. யாரு? வல்லவரையனையா சொல்கிற? ஆமாம், புலியோட தலையை கொண்டு வராமல் வெறுங்கையோடு வர்றானே அவன்தான். ஒரு நாள் என்னை தஞ்சாவூரில் பார்த்தான். என்னோட பாதம் அவன் மேலே பட்டுச்சுன்னா அதை பாக்கியமாக்கிறது வேணும்னு சொன்னான். அவனை நான் காலால் தொட்டு உதைக்க கூட இஷ்டப்படலை. வேலைக்காரங்களையெல்லாம் நான் கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓடி போயிட்டான். அவனோட நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்கலை. அதுக்காக இப்படிப்பட்ட பயங்கரமான கற்பனைகளையெல்லாம் புனைந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நான் விரும்புனா உங்களோட தலையவே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு உறுதியாக சொன்னான். இதெல்லாம் எங்கே உங்ககிட்ட நான் சொல்லிட போகிறனோ அப்படின்னு அவனுக்கு பயம். அதுக்காக உங்களை கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலேயே தடுத்துற பார்த்தான். அதனால தான் உங்கள் கூடையே இணை பிரியாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட நீசன், என் கால்னால் நான் தொடுறதுக்கு கூட நான் விரும்பாதவன். அவனை என்னோட உடம்பு முழுவதையும் அணைச்சி தூக்கி கரையேற்றுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. அதை பார்த்துக்கிட்டும் இருந்தீங்க. இதை நான் மறக்க முடியுமா அல்லது நான் மன்னிக்க தான் முடியுமா? இப்படி நந்தினி வந்து கண்களில் அப்படி ஒரு கோப கணல் பொங்க பயங்கரமாக பேசினான். இதை கேட்டதுமே கரிகாலருக்கு தலை உண்மையிலே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பளிங்கு மண்டபம், ஏரியோட நீர், காட்டு மரம் எல்லாமே சுத்துச்சு. கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு, சகோதரி நந்தினி, நீ சொல்கிறது உண்மையா என்ன? எதை நம்புறதுன்னு எனக்கு மெய்யாவே தெரியல. வந்தியத்தேவன் வந்து அவ்வளவு நீசனாக இருக்க முடியுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட நான் நினச்சனே அப்படின்னாரு. ஐயா, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் அப்படியேலாம் நம்பிட வேணாம். எப்போவுமே அவசரப்பட்டு நீங்கள் காரியம் செஞ்சிருவீங்க. இந்த தடவை நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய வேணாம். ரெண்டு நாள் பொறுத்திருந்து இவனோட நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிருவீங்க அப்படின்னா நந்தினி. இப்போ நந்தினி வந்து தன்னோட அடுத்த கட்டமாக வந்தியத்தேவனுக்கும் கரிகாலருக்கும் இருக்கிற நட்பை வந்து துண்டிச்சு விடுறதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். கரிகாலரும் இப்போதைக்கு எல்லாருமேலேயும் சந்தேகப்படுறாரு, யார் என்ன சொன்னாலுமே நம்புகிறாரு. ரெண்டு நாள் பொறுத்திருந்து அவனோட நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு வாருங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கா.
வந்தியத்தேவனை வச்சு எந்த மாதிரி காயநகத்தை போகிறா நந்தினி அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள் அத்தியாயம் 46. மிக்க நன்றி.